Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. என்ன அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் குவஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ். என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 அண்ட் 4. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3 மூணு யூனிட்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் 4th யூனிட். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே 4th ஒண்ணா சாய்ஸ்ல விட்டுறலாம். ஓகேவா? சோ நம்ம கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 35 கண்டிப்பா 35 வாங்கலாம். சோ பிரைவேட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 50 மார்க்ஸ் க்வெஸ்சன் செட் பண்ணுவாங்க. மத்தபடி கவர்மெண்ட் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்னா கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம 70 மார்க்ஸ் எழுதுவோம். அதுல 50% 35 மார்க்ஸ் தான் எக்ஸாம். பிளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸா இருக்கட்டும், இதை வீடியோவை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், டீச் பண்ணி போட்டிருக்கிறோம். இதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். சரி, எனவே யூனிட் 1 பார்ப்போம். 2 மார்க்ஸ்ல புக் பேக்ல ரோமர் லெட்டர் 2ல க்வெஸ்சன் நம்பர் 195 இன்சைட் டாபிக் டிஃபைன் ஆம்பியர் அண்ட் கேண்டிலா, அதாவது ஆம்பியர் மற்றும் கேண்டிலா வரையறு. 3 மார்க்ஸ்ல புக் பேக்ல ரோமர் லெட்டர் 2ல க்வெஸ்சன் நம்பர் 2, 3, 4 இன்சைட் டாபிக் அப்படின்னு டைமென்ஷனல் அண்ட் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டிஸ், அதாவது பரிமாணம் உள்ள மற்றும் பரிமாணமற்ற அளவுகள். 5 மார்க்ஸ்ல புக் பேக்ல ரோமன் லெட்டர் 3ல க்வெஸ்சன் நம்பர் 1, 2, 5 இல்ல 1, 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல, அதாவது எடுத்துக்காட்டுல 15 ப்ராப்ளம்ஸ்ல 8 தான் சூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பாருங்க, 1.1, 1.2, 1.3, 1.5, 1.7, 1.9, 1.13 அண்ட் 1.15. அதுல இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நியூமரிக்கல்ஸ், புக் பேக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லையா, பயிற்சி கணக்கு 1, 2, 3, 4, 2, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப 5ல 4 வந்து சூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ்ல புக் பேக்ல ரோம லெட்டர் 2ல க்வெஸ்சன் நம்பர் 1, 6, 7, 8, 10, 11, 14 இன்சைட் டாபிக் அப்படின்னா டிஃபைன் இம்பல்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டைல், அதாவது கணத்தாக்கு விசை மற்றும் எரிபொருள் வரையறு. அப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல வந்து ரோம் லெட்டர் 3ல க்வெஸ்சன் நம்பர் 2, 6, 7 2ங்கிறது வந்து ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல் பலன்களினுடைய பண்புகள். 10 பாயிண்ட் இருக்கும், 10 பாயிண்ட்ஸ். 5 மார்க்ல கேட்டா ஓகே, மத்தபடி 3 மார்க்ல வந்து நீங்க 5 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. இன்சைட் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் மோஷன், இயக்கத்தினுடைய வகைகள். அப்ப இங்க 2, 6, 7 இங்க இந்த இன்சைட் டாபிக். 5 மார்க்ஸ்ல வந்து ரோம் லெட்டர் 3ல க்வெஸ்சன் நம்பர் 1, 3, 5 இல்ல 1, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சைட் டாபிக் 2.10.2 இது வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல எடுத்துக்காட்டுல 41 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுல 14 தான் சூஸ் பண்ணிருக்கோம். அதனால குடுக்கிற ப்ராப்ளத்தை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 2.1, 2.2, 2.4, 2.7, 2.9, 2.16, 2.21, 2.22, 2.24, 2.30, 2.34, 2.36, 2.38 and 2.41. ஓகேவா? சோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சோ அந்த வீடியோஸ் நீங்க பாருங்க. நியூமரிக்கல்ஸ், அதாவது புக் பேக் ப்ராப்ளம்ஸ், பயிற்சி கணக்குகள் 1, 4, 6, 10, 12, 14, 15, 18, 19, 21 and 22 வந்து 11 ப்ராப்ளம்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கோம். சோ தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 3 போலாம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ்ல புக் பேக்ல ரோம் லெட்டர் 2ல க்வெஸ்சன் நம்பர் 2, 3, 7, 9, 11 3 மார்க்ஸ்ல வந்து ரோம் லெட்டர் 2ல 1, 4, 5 ரோம் லெட்டர் 3ல க்வெஸ்சன் நம்பர் 8 and 10 இன்சைட் டாபிக் ஒரு டாபிக் 3.3.2 இம்பார்ட்டன்ட் டாபிக். 5 மார்க்ஸ்ல வந்து ரோம் லெட்டர் 3ல புக் பேக்ல 1, 3, 4, 6 இந்த நாலுமே இம்பார்ட்டன்ட். இன்சைட் டாபிக் 3.3.3 ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு, அதுல 26 ப்ராப்ளம்ஸ்ல 13 தான் சூஸ் பண்ணிருக்கோம், 50%. 3.2, 3.6, 3.10, 3.11, 3.14, 3.16, 3.17 அதுக்கப்புறம் 3.20 கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த ப்ராப்ளத்தை பாருங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முடியலன்னு அதை விட்டுருங்க. 3.22, 3.23, 3.24, 3.25, 3.26 சோ நெக்ஸ்ட் நியூமரிக்கல்ஸ், அதாவது புக் பேக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது பயிற்சி கணக்கு சொல்லுவீங்க. 1, 2, 7, 8, 9, 12, 14 and 15 வந்து 8 தான் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் யூனிட் 4, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே தேவைப்படாது, சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யூனிட் 4 இருக்கு, அவங்க இந்த யூனிட்டை சேர்த்து படிங்க, கம்மியான க்வெஸ்சன்ஸ் தான். யூனிட் 4 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 2ல க்வெஸ்சன் நம்பர் 2 and 5 3 மார்க்ஸ்ல ரோம் லெட்டர் 2ல 3 ரோம் லெட்டர் 3ல வந்து க்வெஸ்சன் நம்பர் 3 5 மார்க்ஸ்ல வந்து ரோம் லெட்டர் 3ல
1, 2, 4 இந்த 2, 4 வந்து இம்பார்ட்டன்ட் புக் பேக்ல 5 மார்க் கேட்டகரியில ப்ராப்ளம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல எடுத்துக்காட்டு வந்து 22 ப்ராப்ளம்ஸ்ல வந்து 10 தான் சூஸ் பண்ணியிருக்கோம் 4.1 இம்பார்ட்டன்ட் 4.5 4.7 இம்பார்ட்டன்ட் 4.9 4.13 இம்பார்ட்டன்ட் 4.17 இம்பார்ட்டன்ட் 4.18 இம்பார்ட்டன்ட் தென் 4.19 அப்புறம் 4.21 இம்பார்ட்டன்ட் தென் 4.22 நியூமரிக்கல்ஸ் புக் பேக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லையா பயிற்சி கணக்குகள் 1, 2, 5 இந்த 1, 2, 5ங்கிறது கண்டிப்பா எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபோர்த் ஒன்னு வந்து கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்போ 5ல வந்து 4 சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கேன் புக் பேக்ல இருக்க 1 மார்க்ஸ் எல்லாம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல இருக்க 1 மார்க்ஸ் பாருங்க ஆல்ரெடி வந்து இன்சைட் 1 மார்க்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ